வெய்ய செம்ம வியர்ட் இது கார தவள் வெய்ய ஹாய் फ्रेंड्स ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெய்லி நாங்கள் சமையல் வீடியோ போடுறோம். இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக வ்ளாக்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி லாக்டவுனு. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து ஷட்டவுனு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டிங் போகலான்னு இருக்கோம். அவுட்டிங் போயிட்டு கரண்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் சமையல் வீடியோவும் எதுவும் எடுக்க முடியாது. அதனால் வெளில போய் சுற்றி பார்த்து எது வேணாலும் போடுவோம். ஸோ அதனால் எதுக்காக வேணாலும் வெளில போய் அதுவும் சாப்பாடை பற்றி நாங்கள் ஒரு போடுறோம். இன்றைக்கி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக ஓகேவா ஒரு விளாக் மாதிரி. ஓகே பாய், கிளம்பலாம். இப்போது நாங்கள் பிரியாணி வாங்க போகிறோம். 1 kg பிரியாணி. இப்போ நாங்கள் பிரியாணி வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்றைக்கி ஏன் தான் கிளம்பணும்னு தெரியல. நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் நம்ம எங்கே போகிறோன்னா அப்புறமா சொல்கிறோம். அந்த இடத்துல விட்றாங்களா நான் வேறு தெரியல. அதனால் போயிட்டு அங்கே போய்ட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போது. ஆனால் வெயிலை பார்த்தா அப்படி தெரியல. வருஷம் அடைய வெயில பாருங்க. சிதம்பரம் டு கடலூர் பைபாஸ் அது வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வந்து ஆத்தன் சைட். இது வந்து ராகவேந்திரா காலேஜ். சிதம்பரம் போர்ட். நல்ல காலேஜ். அரசு கலைக்கல்லூரி. நம்ம வந்து சாமியார்பேட்டை பீச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கே விடமாட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் டவுட்லேயே நாங்கள் இருந்தோம். இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் தான், அதாவது ஃபேமிலிக்கு மட்டும்தான் அலோடு. இந்தமாரி லவ்வர்ஸ்லாம் அலோடு கிடையாது போல். லவ்வர்ஸ்லாம் வந்தாலே இந்த ஊர்க்காரங்களே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. திருப்பி போக சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடலுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். கண்ணு இன்றைக்கி பார்த்து வெய்ய செம்ம வியர்ட் இது வேறு லெவல். வெய்ய சாமியார்பேட்டை பீச்சில் செம்ம வியர்ட். போட்டில் நிறைய தெரியல ஆனால் ஒரு வழியாக நிழலான இடத்த தேடி வந்து ஒரு இடத்த வந்து செட்டில் பண்ணி உட்காந்துட்டோம். செம்ம வியர்ட். பேக்கில் பாருங்க என்னன்னு தெரியல. இந்த மாதமே செம்ம வெயிலாக இருக்குது. கொஞ்சம் கூலிங்காக நல்லா காற்று நல்லா செம்மையாக வருது. இந்த பக்கத்தில் வந்து ஜில்லுன்னு வந்துட்டுருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஈரமாக தானே இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். வெயில் வந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்கும் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அடுத்தது வந்து நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிடலான்னு இருக்கோம். மேலே விதைக்கிட்டு இருக்கு பாருங்க. செம்மையாக சாப்பிட்லாமா? செம்ம லொக்கேஷனு. பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. என்ன வச்சுக்கிட்டு இருக்காப்புல என்ன கணேஷ்? இன்னைக்கு பிரியாணியா? பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். கடல் கரையில் காத்து வாங்கும் பிரியாணி தேடிட்டு இருக்கிறோம்னாலே உள்ள பாருங்க. நல்லா பாருங்க. உள்ள இருக்கு. அருமையான பீஸாக தான் இருக்கு. ಪರವಾಗಿಲ್ಲ ಸೂಪರ್ 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 ಐ ಯಲಕ இங்க பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கு காக்காவா உட்கார்ந்திருக்கு காக்கா கூட்டமா இதெல்லாம் ஆட்டிய போட்டுக்கலாம்னு உட்கார்ந்திருக்கு நினைக்கிறேன் சாப்பிடுங்க பிரியாணி வந்தாச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க சிக்கி 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 சாப்பிடுங்க உங்க மனநிலைமை இப்போ எப்படி இருக்கு மனநிலைமை நல்லா தான் இருக்கு நான் மட்டும் இல்லை என் ஒய்ஃபும் சாப்பிட தான் போகிறேன் அதுக்கு மட்டும் நான் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அவங்கள்ட்ட பார்க்கலாம் தனியாக விட்டு சாப்பிட்றியடா சைட் டிஷ் மெயின் டிஷ்க்கு ஒரு சைட் டிஷ் இருக்குங்களா அதுக்காக சிக்கன் 65 செம்மையா இருக்குல கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு ரெட் கலர்ல இருக்கு பாக்கவே நல்லா இருக்கு இன்னும் சிஸ்டிவே எப்படி இருக்கு சிஸ்டிவே செம்மையா இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஓகே உனக்கு பசி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சாப்பிட வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பரவாயில்ல வாங்க வாங்க பரவாயில்ல வாங்க சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனால் பிரியாணி எப்படி இருந்தது ஏற்கனவே சொல்லியாச்சு பிரியாணிலாம் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டோன்னு துக்கம் வர மாதிரி ஆனால் அந்த பக்கம் போக முடியல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளாக எங்கள் உட்காந்துட்டு அப்புறமா பீச்சுக்கு போகலான்னு உட்காந்துருக்கோம் அதெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த பக்கம் ரெண்டு பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க இது வந்து சில்ட்ரன்ஸ்க்காகவே போட்டிருக்க ஒரு பூங்கா இது பீச்சுக்கு முன்னாடியே இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் ஈவினிங்கில் தான் இந்த பக்கம் நிறைய கூட்டம் இருக்கும் ஈவினிங்கில் வந்து அது உள்ளே வர முடியாது ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக கடலுக்கு வந்துருக்கோம் கடல்லாம் குளிக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது கடல் ஃபுல்லாக சாமியார்பேட்டை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிடுச்சு இன்னும் கடலில் ஜாலியாக விளாண்டுருக்கோம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது லொக்கேஷன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை அந்த சைடு தான் நிறையா பேர் ஆமாம் இந்த சைடில் வந்து வேறு இப்போ போட்டிங்லாம் போய்ட்டு வந்துருக்குறாங்க மீன்லாம் பிடிச்சிட்டு கனவா மீன்லாம் பிடிச்சிட்டு நாங்களாம் பார்த்தோம் பார்த்தா முடியல போட்டு எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே வரணும்னு போகணும்னு ஒரு ஆசை நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் யாரும் கேட்க மாட்டேறாங்க சொல்லுங்கள் எப்போ கூப்பிட்டு போவீங்க இப்போ போகிற மாதிரி இருந்தால் கூட போகலாம் ஆனால் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க கொரோனா பிரச்சனை வந்து சூடாக காற்று வந்துருக்காங்க பக்கத்தில் நிறைய பேர் மீன் பிடிக்க போயிட்டு கடலேருந்து வராங்க போல ரிட்டர்னு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வர டைம்னு நினைக்கிறேன். காலையிலே போய்டும் எல்லாம் விடிய காலையிலே போயிட்டு இங்கே இருக்கவங்களாம் திரும்ப வர டைம் போல இருக்கலாம். போட்டில் வந்துட்டு இருக்காங்க. அதை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அலையா ஓ மை காட். செருப்பு மேலே டிராக்டர் ஏறி போய்விட்டது. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல நிலைமை. தண்ணி சும்மா கிளீனா இருக்கு. சூப்பர். கடல் தண்ணியோட அலை செல்போனில் அடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜாலியாக வந்து கடலில் குளிச்சுட்டு, குளிக்கலாம் இல்லை சும்மா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்கு எல்லாம் சிடிஎன் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.